கால் கை வலிப்பின் மரபணு வடிவத்திற்கு தனிப்பயனாக்கப்பட்ட ஆர் என்ஏ மருந்தை பெற்ற குழந்தை மூளையில் திரவம் குவிந்த ஹைட்ரோகெபாலஸை உருவாக்கிய பின்னர் இறந்ததாக தி நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. சோதனை மருந்தை உட்கொள்ளும் போது சிறுமிக்கு ஆரம்பத்தில் வலிப்பு தாக்கங்கள் குறைவாக இருந்தன. ஆனால் ஒரு வருடம் கழித்து 3 வயதில் இறந்துவிட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் அக்டோபர் 23 அன்று சிகாகோவில் நடந்த அமெரிக்க நரம்பியல் சங்கத்தின் வருடாந்திர கூட்டத்தில் தெரிவித்தனர். அதே மருந்தின் முதுகெலும்பு திரவ ஓசியை பெறும் மற்றொரு பெண்ணும் ஹைட்ரோகெபாலஸை உருவாக்கினாள். ஆனால் இன்னும் உயிருடன் இருக்கிறாள். ஆண்டிசென்ஸ் ஒலிகோனியுக்ளியோடைடு அசோ மருந்துகள் எனப்படும் மரபணு வெளிப்பாட்டை மாற்றியமைக்கும் இந்த வகையான தனிப்பயனாக்கப்பட்ட மருந்துகள் மிகவும் அரிதான மரபணு நோய்களால் பாதிக்கப்பட்ட சிலருக்கு சிகிச்சையளிப்பதற்கான ஒரு நம்பிக்கைக்குரிய வழியாக காணப்படுகின்றன. ஆனால் மூளைக்கோளாறு நோய்க்கான அசோ சிகிச்சையை பெறும் நோயாளிகளிடமும் அதே போல் தசை விரயம் நோயான முதுகெலும்பு தசை சிதைவு நோயாளிகளிடமும் ஹைட்ரோகெபாலஸ் காணப்படுவதாக நீட் தெரிவிக்கிறது.